இலக்கியத்தில் கன வடிவங்கள் இருக்கு. நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? நல்லா படித்த நீங்கள், இலக்கிய துறையில் நீண்ட கால அனுபவம் கொண்ட நீங்கள், உங்களுக்கு தெரியும் சிறுகதை என்ற வடிவங்கள் இருக்குது, நாடகம் என்ற வடிவம் இருக்குது, நாவல் என்ற வடிவம் இருக்குது, குறுங்கதை என்ற ஒரு வடிவத்தை வச்சிருக்கிறோம், காவியம் என்றெல்லாம் கணக்கு கவிதையோடு சம்பந்தப்பட்டதும் சம்பந்தப்படாதமான படிவங்கள் உண்டு. இந்த சிறுகதை குறுநாவல் போன்ற விஷயங்கள், குறுங்கதை போன்ற எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்ல வரையங்க நாங்கள் சொல்லுவோம், இவை சமூக யதார்த்தத்தின் வெளிப்பாடுகள். சிறுகதை நாவல் எல்லாத்தையும் சொல்லுவோம், இந்த புனைகதை இலக்கியம் முழுவதையும் சொல்லுவோம், இவை சமூக யதார்த்தத்தின் வெளிப்பாடுகள். சமூக யதார்த்தத்தின் வெளிப்பாடுங்க என்ன? கண்ணுக்கு முன்னால் காண சமுதாயத்தில் என்னென்ன இருக்குதோ அதைத்தான் அகில் சிறுகதை படைச்சான்னு மீரா சிறுகதை படைச்சான். நீங்கள் வாழ்ற வாழ்க்கையில் சீதன பிரச்சனை இருக்கா? சாதி பிரச்சனை இருக்குதா? அல்லது தமிழர் போராட்டத்தின் துன்பயிர்ப்பு பிரச்சனைகள் இருக்குதா? அல்லது இங்கே இந்த பள்ளின பண்பாட்டு சூழலில் உங்களோட இணைஞ்சு கொள்கிற மற்றவர்களோடு நீங்கள் பழகிற பிள்ளைகளில் கல்வி பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, எத்தனை பிரச்சனை, இது எல்லாம் ஒரு வகையில் சமூக யதார்த்தம் தான். சிறுகதைக்கு தேவை, நாவலுக்கு தேவை. அவரில் காலூண்டித்தான் சிறுகதையின் நாவல் எழுத வேணும். இப்போ எவ்வளோ தூரம் ஊன்றாரு உண்டா இல்லையென்ற அது வேறு விஷயம். பட் இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன், அந்த சமூகத்தை பிரதிபலித்தல். ஆனால் கவிதைக்கு மட்டும் உள்ள சிறப்பு பண்பு அது யதார்த்தத்தில் தாங்கி நிற்பதில்லை. கவிதையில் யதார்த்தத்தை கவிதையாக்க படைச்சான்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு யதார்த்தம் உண்டா என்னன்னு தெரியல, கவிதை உண்டா என்னன்னு தெரியல. அப்படி இருந்து எழுத வழிக்கிட்டு எங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டவர்கள் பணத்தில் கற்று எழுத வழிக்கிட்டு ப்ரொஃபஸர் பத்தமே நாங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, யதார்த்தம் கவிதைக்கு பொருத்தமா அந்த கேள்வி வரும். அப்போ சமூகத்தில் உள்ள யதார்த்தங்களை, அப்போ யதார்த்தம் சொன்ன உடனேயே அதுக்கு ஒரு பொலிட்டிக்ஸ் வரும். பொலிட்டிக்னா ஆட்சியில் அரசியலில் எலெக்ஷன் கேட்குற பொலிட்டிக்ஸ் சொல்ல இல்லை, எங்களுக்கான சார்புகள், விருப்பு வெறுப்புகள், அதுக்கெல்லாம் கலந்திருக்கும். அப்போ நாங்கள் எங்கட கோணத்தில் அது பெருவிளக்கத்தை கொடுப்போம், அதுக்கு ஒரு சார்பான உணர்வை கொடுப்போம், அதுக்கு எதிரான உணர்வை கொடுப்போம். அப்போ கிட்டத்தட்ட அது சமூக யதார்த்தம். ஆனால் கவிதை வந்து யதார்த்தம் சார்ந்தது அல்ல, அடிப்படை. எப்படி அடிப்படையில் போய் யதார்த்தம் சார்ந்தது என்றால், அது யதார்த்தத்தை வேண்டாத வேண்டாதன்னா தவிர்க்கிறது என்ற மீனிங்ல, அது எனக்கு அவசியம் இல்லை. அது தனி மன உலகு. அந்த மன உலகு இந்த யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்கணும் என்று கட்டாயப்படுத்த இயலாது. உங்களோட கற்பனையை பாருங்க, எங்களுக்கு உங்களோட கற்பனை பூமியில் எப்பொழுதும் காலூண்டி கொண்டு அனுக்குது. வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத, காண முடியாத பல விஷயங்களில் எங்கள் நாங்கள் கற்பனா உலகத்துக்கு சஞ்சரிக்க முடியும். ஏனால் கவிதை முழுக்க முழுக்க உணர்ச்சி புலம்பு, அது யதார்த்தத்தில் காலூண்டி நின்று தான் வர வேண்டும் என்பதில்லை. ஆனால் யதார்த்தத்தில் காலூண்டியும் வரலாம். இப்போ போராட்டத்தை பற்றி அல்லது சமூக பிரச்சனைகளை பற்றி நல்ல கவிதை பாட, இப்போ பாரதியின் கவிதை என்ன, இந்த உயிரான சமூக பிரச்சனையை பற்றி ஒரு பெண்ணுகளுக்கு கொண்டு போகிறான் துறை துச்சுவானன்றோன்னு அங்கேயும் வரலாம். ஆனால் உண்மையிலே அங்கதான் கால் ஒன்றி நிற்க வேண்டிய தேவையில்லை. வைதமுத்து நல்ல ஒரு கவிதை உங்களுக்கு தெரியும், என்ன, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். இதுகள் எல்லாம் இன்னும் யதார்த்தத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. வந்த மனதுக்குள்ளே வீகிற ஒரு உலகம் விளங்குதோ, பூங்காற்று திரும்புமா, என்பாட்டை விரும்புமா, பாலாட்ட மடியில் விட்டு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா. இங்கே வந்து இந்த விதமான ஒரு ஒரு மன உலகத்துக்குள்ளே அவன் சஞ்சரிக்கும் பொழுது, ஐயோ அவன் சமூகத்தை பிரதிபலிக்க இல்லை, சாதி பிரச்சனையை பிரதிபலிக்க இல்லை, சீதன பிரச்சனையை எடுத்து சொல்ல இல்லை, போராட்டத்தை பற்றி கதைக்க இல்லை, இவர் என்ன தனக்குள்ளேயே இருக்கிறார். அவர் காதலி இந்த காதலை பற்றி காதல் சங்கீதத்தில் வரும், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறலவன்றே சாரல் குறுங்கோர் பெருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் வைக்கும் நாடனோட நட்பெய்து குறுந்தகப்பாடன். எனக்கும் என்னுடைய காதலனுக்குள்ள உறவானது இந்த நிலத்தை விட பெரியது, ஆகாயத்தை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது, கடல் நீரை விட என்று சொல்றான். இதுல எங்க யதார்த்தம் இருக்குது? யதார்த்தம் இருக்க முடியாது. பாரதியார் சொல்வார், 30 கோடி முகமுடையாள் எனில் மின்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொல்றார். இந்தியா முழுவதையும் ஒரு உருவமாக அமைத்து கொண்டு சொல்றார் அந்த காலத்துல. அப்ப அந்த இடத்துல உண்மையாக ஒன்று இல்லை,
சிந்தனையோடு இல்லை. ஒரு அதாவது அப்படி ஒரு ஒரு கருத்து உருவாகணும் என்று ஒரு அரசியல் இயக்கம் ஏற்பட்டு கொண்டு வரதே இல்லாமல் இந்தியாவில் உள்ள 30 கோடி மக்களோ 100 கோடி மக்களோ ஒரே சிந்தனை இருக்கணும் வேண்டே. இட் இஸ் அப்போ இட் இஸ் நாட் எ ரியல் ரியல் டிஸ்கிரிப்ஷன், அது ரியாலிட்டியினுடைய வெளிப்பாடு அல்ல. அவன் அப்படி நினைக்கிறான், அந்த நினைக்கிறதுக்கு உங்களுக்கு சொந்தவருக்கு எனக்கு சொந்தவர் கவிஞனுக்கு சொந்தவர். அப்போ கவிஞன் யதார்த்தத்தை விட்டு விலகி நின்று சிந்திப்பதற்கு சுதந்திரமுடையவன். எங்களை நடைமுறை வாழ்க்கையில் இருந்து சற்று வெளியே கொண்டு சென்று அவன் தனக்கான சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் அனுபவிக்கப்படக்கூடியவன் கவிஞன். இது கவிதையை பொறுத்தவரையில் உள்ள கவிதைன்னா நீங்கள் எல்லாருமே எங்களுடைய இலக்கியக்காரர்கள் என்ன இலக்கியம் படைக்கணும், சமூகத்தை பற்றி பிரதிபலிக்கணும், சமூகத்தை பிரதிபலிக்கிறது என்ன இலக்கியம், இது என்ன நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் தனியாக சிந்திச்சு கொண்டு கிடைக்கணும். ஆனால் கவிதையின் அடிப்படையே அது தனிமனிதத்தன்மை வாய்ந்தது, குஞ்சுடுவல் தன்மை வாய்ந்தது. ஒவ்வொருவனுக்குள்ளேயும் அவனுக்குள்ள விடுப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், உணர்வுகள் அப்படியே பொங்கி பிரவகிக்கின்ற அப்படி தனிமனிதன்மை இல்லாட்டி நீங்கள் காதல் கவிதை பாடலாது. உங்களுடைய காதலியை பார்த்து உங்களுக்கு ஏற்படுற உணர்வுகள் தனிமனித பாங்கானது, அந்த அனுபவம் உங்களுக்கு மட்டும்தான் உரியது, அதை நீங்கள் மற்றவரை புதுமைப்படுத்த இயலாது. ஆனால் நாங்கள் இதை புரிந்து கொண்டு எங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ தனி கவிதையினுடைய இயங்கு தளம் என்பது முழுக்க முழுக்க உணர்ச்சிக்குள்ள நிற்கிறது தான், தன்னுணர்ச்சிக்கு நிற்கிறது தான். விரும்பினால் அது சமகால சமூக பிரச்சனைகளை பேசலாம், பேசும்பொழுது கூட அந்த உணர்ச்சி தன்மை குறையாமல் வர வேணும், அது முக்கியம். ரெண்டாவது கவிதைக்கும் யதார்த்தம் வேணும். புனைகதை தவிர புனைகதை நாடகம் போன்றவை இலக்கிய படகங்கள் யதார்த்தம் சார்ந்தவை. கவிதைக்கு யதார்த்தம் முக்கியமல்ல, முக்கியமல்ல மட்டுமல்ல யதார்த்தத்தை மீறிய உணர்ச்சியா இருக்கணும். அந்த உணர்ச்சி யதார்த்தத்தை தொடாமலும் இருக்கலாம், அதான் சிலவன்தான். நீங்கள் படிக்கிற கவிதைக்கு நான் வந்து கேட்கலாது நிலத்தில் கால் யதார்த்தத்தை சொல்ல இல்லை. காரணம் கவிதை தனிமனித பண்பு வாய்ந்தது, அகவயமானது, உண்மையிலே இலக்கியத்தினுடைய ஆரம்ப நிலை அதுதான். கவிதைக்கு வந்து ஆழமாக சொல்வதாக இருந்தால் கவிதை கவிதையாக இருக்க வேண்டும் என்றால் அது மனிதனுடைய அகபடி அகத்தை நெஞ்சில்லாத உணர்ச்சி இருக்கும். உணர்ச்சி வாசிக்கிறவனுக்கு கேட்கிறவனுக்கு அவனை அறியாமல் அவனை அந்த உணர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய நிறைவு இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் பக்தி என்றால் மனைவாகரை சொல்லுவோம், காதல் என்றால் பாரதியை சொல்லுவோம், சங்க இலக்கியத்தை சொல்லுவோம். அந்த உணர்ச்சி அது கொண்டு வரும். நான் சொல்ல இது அடிப்படை இல்லை, அதுக்காக எல்லா கவிதையும் அப்படின்னு சொல்லாத கவிதை இருக்குது. மகாகவியின் தேர்ந்தீங்களும் கவிதை நல்ல கவிதைன்னு சொல்ல போகிறோம். அது முழுக்க முழுக்க சாதி பிரச்சனையை மையப்படுத்தின கவிதை, யதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ யதார்த்தத்தை புறக்கணிக்குதுன்னு நான் சொல்ல வரையில்லை, ஆனால் யதார்த்தத்தில் தங்கி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். புறக்கணிக்கிறதுன்றது புதல. அப்போ கனவேருக்குள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் இலக்கியம் நம்ம உதவி பிரதிபலிக்க வேணும். ஓகே, அது புனைகதை இலக்கியத்துக்கு இஸ் எக்ஸப்ட். இப்போ நாகல் இவர் சிறுகதை எழுத போகிறாருன்னா சொசைட்டி. பட் யூ நான் வந்து கவிதை எழுத்துட்ட போய் நீ இப்படி எழுதுன்னு சொல்லிடலாம். என் கவிதை அவரோட சுயமானது. கவிதை சமுதாயத்தை ஒரு பெருமளவில் சென்றடைவனமானு சொன்னால் அடிப்படைகளின் முக்கியமான விஷயம் வந்தான். கவிதைக்கு முக்கியமான நோக்கம் சமுதாயத்தை சென்றடைவது அல்ல. நீங்கள் என்னென்ன பிரச்சனை, நான் நானாக இருக்க போனோம் முதலாவது. ரெண்டாவது கட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆசிரியனாக இருக்க போனோம். இப்போ நானாக இருப்பதும் பொழுது எனக்கே தெளிவு கொண்டு கொண்டிருக்குது. நான் உங்கள்கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ற முயற்சி கொண்டிருக்குது. இந்த ரெண்டாவது கட்டத்தில் தான் நாங்கள் வடிவத்தை தேர்ந்து கொள்கிறோம், பிரச்சனையை தேர்ந்து கொள்கிறோம். ஓ இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையை பேசினா தான் என்ன கவிஞர் என்று 4 பேர் மதிப்பினும், நாளைக்கு நீங்களோட கவிதை தொகுதி போட போறீங்கண்டோ இந்த பிரச்சனையை கையாண்டு பேசுகிறான், எனவே எனக்கு 1000 பேர் என்ன பாராட்டி சுதந்திரம் தொடர சொல்லுவினும், நல்ல பரிசு தருவினும், அல்லது இலக்கிய போட்டியில் எனக்கு பரிசு கிடைக்கும். இதெல்லாம் எங்கே வருது என்று சொன்னால் சமுதாயத்தோட நீ இறங்கி பழக வேணும், உமக்கு சமுதாயம் உரிய மரியாதையை கொடுக்க வேணும் என்ற ஆர்வங்களை மையப்படுத்தும் பொழுது தான் அது ஏற்படுது. ஆனால் கவிதை இந்த ஆர்வங்களுக்காக பிறப்பதில்லை. கவிதை தவிர்க்க முடியாமல் ஏற்படுற அழுகை போல, கண்ணீர் போல, கோபம் போல, ஆனந்தம் போல, மகிழ்ச்சி போல, அது ஸ்பொண்டேனியஸாக வர வேணும். இவை விரும்புகிறதுக்காக நீங்கள் ஒரு கல்யாணத்தை முடிப்பீரா?
உமக்குள்ளால காதல் பெறணும் என்ன? கிட்டத்தட்ட காதலும் கவிதையும் உண்டுதான், அது உமக்குள்ளால